நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் அபாயம், தயார் நிலையில் இராணுவம், பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட தகவல். 1500 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம். காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க முடியாது, நாமல் தெரிவிப்பு. வித்யா கொலை வழக்கு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், பல மில்லியன் டாலர் வருமானம். கட்சிக்குள் கடும் நெருக்கடி, மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதில் தாமதம். மட்டக்களப்பில் துப்பாக்கிகளுடன் இஸ்லாமிய மதகுரு ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெரிவத்தாட்சி அலுவலராக பதில் அரசு அதிபர் பணியாற்றுவதை ஏற்க முடியாது, தேர்தல் ஆணைக்குழுவிடம் சுமந்திரன் சுட்டிக்காட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மீண்டும் போராட்டம் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்னம் தெரிவித்துள்ளார். சில தரப்பினர் நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் போராட்டம் வெடிக்கலாம் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித அடிப்படையும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். போராட்டம் திடீரென முன்னெடுக்கப்பட்டது எனவும், இது எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது, ஏன் இவ்வாறு நடந்தது என்பது குறித்தும், யார் இதற்கு பொறுப்பு என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாகவும், சம்பவங்கள் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என தாம் கருதவில்லை. அவ்வாறான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசாரும் இராணுவத்தினரும் ஆயத்த நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட இடம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ரஷ்ய போரில் இணைந்து கொள்ளும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான கூட்டு உடன்படிக்கையை மீள கைச்சாத்திட பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். புகவந்தலாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார். அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாவுடன் 1500 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1700 ரூபாய் சம்பளத்துக்கான அழுத்தத்தை பிரயோகித்ததை அடுத்தே 1500 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கான இணக்கப்பாட்டுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ஐக்கிய மக்கள் சிந்தை கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேர்தல் ஆணைக்குழுவிடம் இன்று கட்டுப்பணம் செலுத்தினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார சஜித் பிரேமதாசா சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தினார். அரசியலமைப்பின் 13 திருத்தச் சட்டத்தின் கீழ் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கு தமது கட்சி எதிர்ப்பை வெளியிடுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை தெற்கை போன்றே வடக்கிலும் சென்று தாம் கூறி வருகிறேன். சில தரப்பினரை போன்று வடக்கில் ஒன்றையும் தெற்கில் ஒன்றையும் நாங்கள் பேசப்போவதில்லை என நாமல் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வடக்கின் சில அரசியல் கட்சிகளினால் எம்முடன் இணைந்து செயற்பட முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கின் ஒரு தொகுதி இளைஞர்கள் தற்பொழுது காணி போலீஸ் அதிகாரம் என்ற கோரிக்கையை கைவிட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தற்பொழுது தங்களுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் வடக்கினை பிரதித்துவம் செய்து சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை உருவாக்குவது தமது இலக்கு என தெரிவித்துள்ளார். அவ்வாறு தெரிவாகும் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கலாம் எனவும், ஒரு காலத்தில் அவர் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ கூட பதவி வகிக்கலாம். இதேவேளை சிறிலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதான எதிராளி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா என நாமல் தெரிவித்துள்ளதோடு, தமது கட்சியிலிருந்து விலகி வெளியேறியவர்களை பிரதான சவாலாகவே எதிராளிகளாகவோ கருதவில்லை என நாமல் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கின் மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதிபாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பிரதிபாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆறுமுகம் ரகுபதி இந்த வழக்கு தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பிரதிபாதிகள் 8 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக
நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதன்போது இந்த வழக்கு தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதிமன்றாடியார் நாயகம் ஆயிசாத் ஜினசேன தெரிவித்தார். இந்த பிரதிபாதிகள் கொலை, சதி மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் ஆகிய குற்றங்களில் குற்றவாளிகளாக காணப்பட்டதாக தெரிவித்த அவர், யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிபாதிகள் இருவர் விடுவிக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த 5 நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பிரதிபாதிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மன்றாடியார் நாயகத்துக்கு உத்தரவிட்டது. அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஜனவரி 20 தேதி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2024 ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு கிடைத்த ஏற்றுமதி வருமானம் 1.16 மில்லியன் டாலர் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற பெருந்தோட்ட பிரிவின் முன்னேற்றம் தொடர்பான கலந்துரையாடலில் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை, ரப்பர், தென்னை, கருவா மற்றும் மிளகு போன்ற பெருந்தோட்ட பயிர்கள் ஏற்றுமதி ஊடாகவே இவ்வாறு பல மில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 2023 ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நாட்டின் பெருந்தோட்ட பயிர்களினால் ஈட்டப்பட்ட ஏற்றுமதி வருமானம் 884.6 மில்லியன் டாலர்கள் ஆகும். அதன்படி கடந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் பெறப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை விட 234 மில்லியன் டாலர்கள் வருமானம் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் பெற முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் உயர் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையான இடைக்காலத்திற்கு பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு இடமளிக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்திற்கு எதிராக குழப்பம் விளைவிப்பதற்கு முற்படுவார்களேயானால் நாட்டுக்கு மிக மோசமான சேதம் ஏற்படும் என்று ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. பாராளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு எவ்வித சட்ட வல்லமும் கிடையாது என்பதால் அதனை ஏற்க முடியாது என குறிப்பிட்டார். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிப்பதில் இருந்து தான் விலகியிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் அறிவித்தார். அது மாத்திரமின்றி தேசப்பந்து தென்னக்கோன் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு முரணான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் உயர்நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ளும் வகையிலான இத்தகைய செயற்பாடுகள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானங்களை உயர்நீதிமன்றத்தினால் சவாலுக்குட்படுத்த முடியாது என குறிப்பிட்டார். அவரது இந்த கருத்து சரியானதெனின் அரசியலமைப்பை விட அரசியலமைப்பு பேரவை மேலோங்கி இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கும். ஆனால் எந்த ஒரு சட்டத்தினது அரசியலமைப்பு ஏற்புடைமை அரசியலமைப்பின் பிரகாரம் இயங்கும் எந்த ஒரு தரப்பினராலும் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களின் அரசியலமைப்பு ஏற்புடைமை என்பன தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள உயர்நீதிமன்றத்தின் கடமையாகும். இலங்கையின் அரசியலமைப்பானது அதிகார பகிர்வுசார் கோட்பாடுகளை உறுதிப்படுத்தும் தொடர் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவே அரசியலமைப்பின் அனைத்து சரத்துக்களும் அதிகார பகிர்வு, சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக அடிப்படை கோட்பாடுகள் ஆகியவற்றுக்குட்பட்ட விதத்தில் பொருள்கூடல் செய்யப்பட வேண்டும். அதேபோன்று உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையான இடைக்காலத்துக்கு பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பில் இடமளிக்கப்பட்டிருப்பதுடன் போலீஸ் சபையில் ஈடுபடும் பெரும் எண்ணிக்கையானோரில் அதற்கு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்ய முடியும். மாறாக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக குழப்பம் விளைவிப்பதற்கு முற்படுவார்களேயானால் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் நாட்டுக்கு மிக மோசமான சேதம் ஏற்படும் என ஆசிய மனித உரிமை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட இருந்த நிலையில் மேலும் சில நாட்கள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாகவே முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கட்சியிலிருந்து விலகி செல்லும் மாவட்ட மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு தீர்வு காணும் வகையில் இதன் போது பல தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நாட்டில் 702 விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாட்டை விட்டு வெளியேறிய வைத்தியர்களுக்கு பதிலாக சிரேஷ்ட நிபுணர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிலிருந்து வெளியேறிய விசேட வைத்தியர்களின் வெற்றிடம் காரணமாக பல வைத்தியசாலைகளின் பணிகளில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலராக பதில் அரசு அதிபர் பணியாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இலங்கையில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிர்வாக சேவை தரத்தைச் சேர்ந்த 7 அதிகாரிகள் உள்ள போதும் ஒரு நிரந்தர அரசு அதிபர் நியமிக்கப்படாது. அரசியல் செல்வாக்கின் மூலம் நிர்வாக சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த அதிகாரி பதில் அரசு அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது அரசியல் நியமனம் என்பதால் தேர்தலின் போதும் அரசியல் செல்வாக்கு செலுத்தக்கூடும் என்பதோடு மாவட்டத்தில் உள்ள விசேடதர அதிகாரிகளின் ஒத்துழைப்பை பெறுவதில் நெருக்கடி நிலையை உண்டு பண்ணும். இவற்றை கருத்தில் கொண்டு யாழ் மாவட்டத்துக்கான தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலராக நிர்வாக சேவை விசேட தரத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.